ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தி கால் ஆஃப் த வைல்ட் அப்படிங்கிற ஒரு படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் அதிகமாக வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தேன். ஒரு நாய் வந்துட்டு பல பேருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்னடா படம்னு பார்த்தா, இந்த படம் தான் தி கால் ஆஃப் த வைல்ட். இந்த படத்தில் ஒரு டாக் இருக்கும். அந்த டாகோட பேர் பார்த்தீங்கன்னா பக். இது வந்து ஒரு பணக்காரர் வீட்டில் வந்து வளர்த்துட்ருப்பார். ஒரு வயசானவர், அவர் வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வரும். அவரோட பிறந்த நாளில் வந்துட்டு எல்லாேருக்கும் கூப்பிட்டு பார்ட்டி வைக்கிறதுக்காக சொல்லியிருப்பார். இந்த டாக் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கும், ஆனால் அறிவாளியாக இருக்கும். சும்மா ஒரு முயலோடும் அதை துரத்திட்டு போயிடும். இவர் வந்து எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருப்பாரு. ஆனால் பார்ட்டிக்கு ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு மொத்தமாக காலி பண்ணிட்டு ஒரு சிக்கன் பீஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும். இவங்க குரூப் ஃபோட்டோ எடுக்கிறக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க. இந்த பக்கம் வந்து கூட உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கும். எடுத்ததுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க, அது வாயில் ஒரு சிக்கன் பீஸ் இருக்கும், கவிட்டு இருக்கும். பக் அப்படின்னு கூப்பிட்டு பார்ப்பார். அது திரும்பும். கடைசியில் போய் பார்த்தா அந்த ஏரியா ஃபுல்லாக நாஸ்தியாயிரும். இவர் அதனாலேயே வெளியே படுக்க வச்சுருவார் ஒரு நாள் ஃபுல்லாக. இது என்னன்னா, ஒரு நாய் கடத்துறவனுங்க வந்துட்டு அந்த நாயை கூப்பிடுவானுங்க. இதுவும் யோசிக்காமல் போகும். போயிட்டு அந்த இடத்துல பார்த்தோன்னா வண்டிக்குள்ளே ஒரு சிக்கன் பீஸு ஏதோ போடுவான். இவனுங்க அந்த வண்டிக்குள்ளே போனதுமே டக்குன்னு க்ளோஸ் பண்ணி தூக்கி வேறு இடத்துக்கு பார்சல் பண்ணி விட்ருவானுங்க. ஒரு பனி பிரதேசத்துக்கு கொண்டு போய் இறக்கி விட்ருவானுங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாய்கள் விற்கிற இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துடுவான், நாய் வாங்குவான். அவன் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் இதில் வேலை செஞ்சிட்ருப்பான். லெட்டர்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பாஸ் பண்ணி கொண்டு போய் கூப்பிடுறது தான் வேலை. எது மூலமாக போவான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டியில், நாய்களை கட்டின வண்டியில். அதனால் அவன் வண்டிக்கு வந்து நாய் வேணும்னு சொல்லிட்டு அதை பக்கம் வாங்கிட்டு போயிடுவான். வாங்கிட்டு போயிட்டு அந்த ஓனர் வந்துட்டு அவனோட ஒய்ஃப் கிட்டே சொல்லுவான், இந்த மாதிரி நான் கூப்பிட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அவன் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு ரெண்டு நாயும் வேணும், இது என்னென்னா ஒன்றை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்பான். அவர் சொல்லுவான், ஹீரோ வந்து சொல்லுவார், நம்ம ஒன்று தான் வாங்கிட்டு வந்தோம், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது நமக்கு போதுமானதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, இது பத்தாது, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது, ஓடாது அப்படின்றான். இருந்தாலும் அவங்க கூப்பிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஓடி பழக இருக்காது, அதனால் போய் உளுந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஓனர் வந்து சொல்லுவாள், நீ பரவாயில்ல, நீ நல்லா தான் பண்ணுற, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எல்லாத்தையும் பார்த்து இது கூப்பிட்டு போகணும், எல்லாம் டீமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த டீமில் வந்து வழி நடத்துறதுக்குனே முன்னாடி ஒரு நாகை வச்சுருப்பாங்க, அந்த கேப்டன் மாதிரி இருக்கும். அது போகிற வழியாக தான் இவங்க பின்னாடி வர நாய் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நாய்க்கு வந்து கொஞ்சம் அடமண்ட்டாக இருக்கும். அது கூட இருக்கிற டீம் மெம்பர்ஸ், கூட இருக்கிற எந்த நாயுமே அந்த நாய் மதிக்காமல் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த பக்கம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் மற்ற நாய்க்கு. அந்த டீம் கேப்டன் என்ன பண்ணுன்னா, இன்னொரு நாயோட ஃபுட்டை திருடி பிடிங்கி போய் சாப்பிட்ருக்கோம். ஆனால் பக்கு தன்னோட ஃபுட்டை கொண்டு போய் அந்த நாய்க்கு கொடுத்துட்டு வந்துடும். தண்ணி குடிக்கிற இடத்துலையும் அதே மாதிரி தான் பண்ணும். தண்ணி வந்து ஒரு இடத்துல மட்டும் குடிச்சிட்ருக்கோம் அந்த கேப்டன். அடி குடிக்கும்போது வந்து மற்ற நாய் போகும்போது அலோவ் பண்ணாது. பக் என்ன பண்ணுன்னா, பக்கத்தில் இருக்கிற ஐஸை உடச்சி அங்கேயும் தண்ணி வர வச்சிரும். மற்ற நாயும் அங்கே போய் ஜாலியாக தண்ணி குடிச்சிட்டு வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். நைட் ஒரு நாள் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. போகும்போது வந்து ஐஸ் வந்து உடஞ்சிரும், அதாவது ரொம்ப வீக்காக இருக்கிற இடத்த வந்து செக் பண்ணிருப்பாங்க. ஓனரும் ஓனரோட ஒய்ஃபும் செக் பண்ணிருப்பாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஓனரோட ஒய்ஃப் வந்து டக்குன்னு நின்றுவாங்க. நின்னது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ப்ராப்ளம் நினச்சிட்டு பார்க்கும்போது அந்த ஐஸ் உடஞ்சி அந்த ஓனர் வந்து ஒய்ஃப் வந்து உள்ளே போயிடுவாங்க தண்ணிக்குள்ளே. அப்போ ஓனர் வந்து ஓடுவான் காப்பாற்றுறதுக்காக. அப்போ பக்கும் சேர்ந்து ஓடும். என்னென்னு பார்த்தோன்னா, பக் போயிட்டு கடைசியில் தண்ணிக்குள்ளே விழுந்து ஓனரோட ஒய்ஃபை வந்து காப்பாற்றிடும், ஆனால் அது உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஓனர் வந்துட்டு தேடுவார், பக்கை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவார். அப்படி தேடும்போது என்னாகன்னு பார்த்தீங்கன்னா, கிடைக்காது. அப்புறம் ஒரு குச்சி மட்டும் நீட்டும். சரி, இவன் ஓனரோட ஒய்ஃபு தான் பார்த்தா, பக்கு பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கேன். ஓனரை வந்து குச்சி வச்சு ஐஸை உடச்சிட்ருப்பான், உடைக்க முடியாது. யார குச்சி கொடுத்ததுன்னு திரும்பி பார்த்தா அங்கே பக்கு உட்காந்துருக்கோம். அப்புறம் கட்டி பிடிச்சி அழுவார். அதுக்கப்புறம் அந்த நைட்டே வந்துட்டு அந்த கேப்டனுக்கும் பக்குக்கும் ஃபைட் நடக்கும். அப்படி நடக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பக்கு விழுந்துடும், அதுக்கப்புறம் மற்ற நாயெல்லாம் கூப்பிடும். அப்படி கூடும்போது வந்து எந்திரிச்சு நின்று திரும்ப ஃபைட் பண்ணோம், ஜெயிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த கேப்டன் வந்து அங்கே இருக்காது, எங்கேயும் போயிடும். அதுக்கப்புறம் பக்கு வந்து கேப்டனாக நிற்பான். அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் வரும். போயிட்டுருக்கும்போது பனிச்சரிவு வரும். பனிச்சரிவில் மாட்டக்கூடாதுங்கிறக்காக அந்த பக்கு தான் முடிவு எடுக்கும். டக்குன்னு முடிவெடுத்து ஒரு பாறைக்குள்ளே பூந்துடும். பாறை இழுக்கல போந்து அவங்கள காப்பாற்றிடும். அதுக்கப்புறம் லெட்டரும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அடுத்து அங்கேருந்து ஒரு டைம் இங்கே கொண்டு வருவாங்க, இன்னொரு திரும்ப எடுத்த பிளேஸ்க்கே ரிட்டர்ன் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது அந்த இதை முடித்ததுமே அவங்களுக்கு ஒரு இது வரும். அந்த லெட்டர்ஸ் வந்து ரூட்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதனால் உங்கள் நாய்களை வந்து விற்றுட்டு நீங்கள் கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு லெட்டர் வரும் ஓனருக்கு. அதனால் அவர் வந்து டாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு இவர் கிளம்பிடுவார். அடுத்து இன்னொருத்தன் வந்து அந்த டாக்கை வேலைக்கு வாங்குவான். எல்லாத்தையும் விலைக்கு வாங்குறவன் பார்த்தீங்கன்னா, அந்த நாயை முதல்ல அந்த கடத்திட்டு வந்தப்போ அவன் அடிச்சிருப்பான், அவனாக தான் இருப்பான் அந்த வாங்கினவன். ஸோ அந்த குச்சியை வச்சே மிரட்டுவான், மிரட்டி கூட்டு போவான். ஆனால் ஓவர் வெயிட் வச்சு இழுக்க முடியாமல் இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அந்த பக்கு வந்து அந்த இடத்துல ஒரு இடத்துல விழுந்துடும் நடக்க முடியாமல். விழுந்ததையுமே அவன் ஷூட் பண்ணுறதுக்கு போயிடுவான். மற்ற நாயெல்லாம் விட்டுட்டு பக்கை ஷூட் பண்ண போயிடுவான். அப்போ வந்து ஒரு வயசானவன் வந்து இருப்பான்.
ஆல்ரெடி அவன் ஆரம்பத்துலேருந்து அந்த பக்கு கூட கொஞ்சம் பழக்கமானவனாக இருப்பான். ஆரம்பத்தில் அந்த ஃபஸ்ட்டு அந்த பனிப்பிரதேசத்துக்கு கூப்பிட்டு போகும்போது அவனோட பார்த்துட்டு அவன் பார்த்துருக்கோம். இன்னொரு தடவை அவன் லெட்டர் வந்து அவன் பையனுக்கு எழுதியிருப்பான். அப்போ கொண்டு வந்து கொடுக்கும்போது வந்து லெட்டர் வாங்க முடியாதுன்னு ஓனர் சொல்லுவார். ஆனாலும் பக் நிறுத்தி அந்த லெட்டர் வாங்கி ஓனர்கிட்ட கொடுத்துட்டு திரும்ப கூப்பிட்டு போவான். அப்படி பழக்கமாக இருக்கும். அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுனால பக்கை வந்து அவன் கொல்றதை பார்த்துட்டு விடமாட்டான். வந்துட்டு அவன் பக்கத்துக்கு வந்து காப்பாற்றிடுவான். காப்பாற்றி கொண்டு போய் வீட்டில் வச்சுருப்பான். கடைசியில் நாய் கூட வந்து ஒரு ட்ராவல் போவோம், நம்ம வந்து வேறு இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆரம்பத்தில் அந்த நாயை வந்து அடித்தவன் வந்து திரும்பவும் அந்த நாயை கொன்னே ஆகணும், பக்கம் வந்து நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓனர் அந்த வயசானவங்க கூடயும் சண்டை கட்டுவான். இவங்க வந்து வேறு ஒரு இடத்துக்கு போவாங்க, கப்பலில் தண்ணிகளில் மூழ்கி ஒரு இடத்துல போட்டு உடஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் கண்டுபிடிச்சி ஒரு வீட்டில் இருப்பாங்க. அந்த இடத்துல ஓனரோட வயசானவன் வந்து தங்கங்கள்லாம் தண்ணியில் இருந்து எடுப்பான். அவன் ஒரு பக்கம் பார்க்க நம்ம பக் வந்துட்டு இன்னொரு ஓனையை வந்து பார்த்துட்டு அது மேலே லவ் வந்துடும். அப்புறம் அது மேலே ஃபாலோ பண்ணி போவான். அப்புறம் கடைசியில் அந்த ரெண்டு பேருக்கும் வந்து ப்ரீடு வரும். அந்த டைமில் வந்துட்டு அந்த நாயை அடித்தவன் வந்துட்டு வந்துடுவான் அந்த இடத்துக்கு. வந்து அந்த வயசானவனை வந்து கொன்றதுக்கு வந்து பிளான் பண்ணி ஷூட் பண்ணிடுவான். இப்போ வந்து பக் வந்து காப்பாற்றிடுவான். அவனை வந்து அந்த வீடு வந்து எரிஞ்சிட்ருக்கும், எரியற வீட்டுக்குள்ளேயே தள்ளி அந்த அடிக்கிறவனை வந்து கொன்று. அதுக்கப்புறம் பக் வந்து அந்த இடத்துலேருந்து அந்த ஓனாய் கூட வந்துட்டு போய் சேரும். சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு ப்ரீடே உருவாயிரும். ஓனாய்க்கும் ஒரு நாய்க்கும், வீட்டு நாய்க்கும் சேர்ந்து ஒரு ப்ரீடே உருவாயிரும், குட்டி போட்டுரும். அதுக்கப்புறம் நமக்கு நாய் வந்துட்டு கரடி கூடயே சண்டைக்கு போகும். கரடி கூட போயிட்டு பயமே இல்லாத நாயை வந்து உருவாயிருச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வளர்க்குற நாய் வந்துட்டு அந்த காட்டை ஆள்ற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்துடும். அதோட முடிச்சிருவாங்க கதையை. ஸோ படம் வந்து செமையாக இருந்துச்சு. டாக் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த படத்தை போய் பாருங்கள். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.